அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து வெள்ளை இருக்க மாலை செய்யறது எப்படின்றத பார்க்கலாம். அதனுடைய பலன் என்னன்னு பார்க்கலாம். விநாயகருக்கு வந்து வெள்ளை இருக்கம் போட்டா ரொம்ப வந்து நல்லது நடக்கும், தீய சக்தி அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 45 வருஷங்கள் இரு வெள்ளரிக்கன் செடி வளர்ந்துச்சுன்னா அதுலயே வந்து விநாயகர் சிலை உருவாகுதுன்னு கேள்விப்பட்டோம், சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளரிக்கல நிறைய வந்து மருத்துவ குணமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய குச்சி, இந்த காம்பு, இது வந்து இதுல இருந்து நான் இது பிச்சு இதை செஞ்சிருக்கிறேன். இதை தூக்கி போடாம இதை காய வச்சு நீங்க வந்து சாம்பிராணியா கலந்து வீட்டுக்கு சாம்பிராணி போடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கலர் வந்து இதுல இருக்கு, ப்ளூ கலர் ஒண்ணு. நம்ம இதுல நிறைய வகைகள் இருக்குதுன்றாங்க. இப்பத்திக்கு ரெண்டு இது மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுல இருக்கிறத இந்த இதை பிச்சு நான் வந்து ஒரு மாலை கோத்துருக்குறேன். வெள்ளை இருக்கு வந்து பிக்காம கோத்துருக்குறேன். இதுல வந்து மாடல் பாருங்க, இதெல்லாம் 4 மாடல் பண்ணிருக்கிறேன். அந்த ஒரு மாலையிலேயே வந்து இது ஒரு மாடலு, இது ஒரு மாடலு, இது ஒரு மாடலு, இன்னொரு மாடல், இது மேல ஒரு மாடல் இங்க பாருங்க. இதுலயே வந்து 4 மாடல் பண்ணிருக்கிறேன். இதுல வந்து ஒரே மாடல், அதாவது இந்த சைடுல இருக்கிறது பிக்கமே வந்து இந்த இலையோட இது பண்ணிருக்கிறேன். இந்த வெள்ளை இருக்கிற வந்து இங்க பாருங்க, இந்த மாலையே வந்து அழகா இருக்கும். இந்த மாதிரி விநாயகருக்கு போடுங்க. வெள்ளிக்கிழமைலாம் சங்கட சதுர்த்தி, சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து விநாயகருக்கு வந்து செஞ்சு மாலையா செஞ்சு போடுங்க, அழகா இருக்கும். அதே மாதிரி வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது இந்த வந்து வெள்ளை இருக்கும். நீங்க நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு. நீங்க வந்து மாலையாதான் கட்டணும்னு கிடையாது, போற வழியில உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த ஒரு கொத்து வந்து அப்படியே உடச்சு எடுத்துட்டு போய் விநாயகருக்கு வைங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் விநாயகருக்கு, டெய்லியும் கூட கிடைச்சிச்சுன்னா டெய்லியுமே நீங்க வைங்க, வழிபாடு செய்யுங்க. நீங்க நினைச்ச இந்த மாலை எப்படி கட்டுறதுன்றத பாக்கலாம். ஒரு நூல் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு நீங்க எவ்வளவு நீட்டு மாலை கோக்குறீங்களோ அந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுலயும் ஊசி கோத்துக்கோங்க. நூல்ல ஊசி நூல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, ரெண்டு சைடுலயும் கோத்தாச்சு. இப்ப இந்த மாதிரி மணியில நிறைய கலர் கலரா விக்கிறாங்க. இந்த மாதிரி மணியில நான் இப்ப ஒயிட்டுக்கு ஒயிட்டே எடுத்திருக்கிறேன். நீங்க கலர் வேணும்னாலும் ரெட்டு, எல்லோ, கிரீனு அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப இந்த ஒரு மணியை மட்டும் கோத்துருக்கேன். ஒரு மணியை கோத்துட்டு இந்த ரெண்டு ஊசியும் சேர்த்து இப்படி சென்டர் எடுத்துட்டு வந்து விட்டுடுங்க. இது சென்டர் எடுத்துட்டு விட்டுட்டு இது வந்து கீழ் பக்கத்துல வர்றதுக்காக இது சென்டர் விட்டுட்டு இந்த ரெண்டு ஊசியும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டு ஊசியும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இங்க இருக்கு இல்லைங்களா, இப்ப வந்து தலைகீழா கோத்துக்கோங்க. இப்ப இந்த தலைகீழ வச்சு இந்த ஒரு பூ இப்படி கோத்துக்கோங்க, இப்படி இழுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு பூ வந்து கீழ் அடிப்பக்கத்துல கோருங்க, கீழ் அடிப்பக்கத்துல கோருங்க. இந்த மாதிரி மாலை காட்டினீங்கன்னா அழகா இருக்கும் பாருங்க. மறுபடியும் என்ன செய்யுங்க, இன்னொன்னு எடுத்து கோத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து மறுபடியும் தலைகீழே கோத்துக்கோங்க, மேல் பக்கத்துல இருந்து கோத்து எடுத்துட்டு போங்க. இங்க பாருங்க, ஒன்னு வந்து கீழே கோத்தும், ஒன்னு மேல கோத்தும், இந்த மாதிரி வர மாதிரி இது கோத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஊசியை வந்து தனித்தனியா எடுத்துக்கோங்க. டபுளா கோத்ததை இப்ப தனித்தனியா எடுத்துக்கோங்க. இப்ப வந்து என்ன செய்யுங்க, அடி பக்கத்துல, இன்னொன்னு வந்து நுனி பக்கத்துல இந்த மாதிரி கோத்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அடிப்பக்கம்
மறுபடியும் நுனி பக்கம். இந்த மாதிரி கோத்து வைக்கோங்க. இந்த ஒரு சைடுக்கு ஆச்சுங்களா, மறுபடியும் இன்னொரு ஊசி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே கோருங்க, அடிப்பக்கம் ஒன்று, நுனி பக்கம் ஒன்று. இப்போ வந்து அடிப்பக்கம் ஒன்று, மேல் பக்கம் ஒன்று, அப்படி அந்த மாதிரி கோத்துருக்குறோம். இந்த மாதிரி கோக்கும் போது வந்து இந்த மாலை வந்து கொஞ்சம் அழகாக டிசைனாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெள்ளை இருக்கும் பூ மாலை விநாயகருக்கு செஞ்சு போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இப்போ ஓரளவுக்கு மீடியமான அளவு நீட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விநாயகருக்கு எவ்வளோ நீட்டு தேவை அந்த மாதிரி நீட் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை பார்த்தா அழகாக இருக்கும் பாருங்கள். இங்கே கீழே மணி கொடுத்துருக்குறேன், நீங்கள் மணி இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் அது சும்மா பூவே வந்து நீங்கள் சும்மா பிடிப்புக்காக இதை கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, வெள்ளை இருக்கு மாலை ரெடிங்க. இங்க பாருங்க, மூணு ஊசியிலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நூல் கோத்துக்கோங்க. நூல் கோத்துக்குன்னு ஒரு மணி எடுத்துக்கோங்க. மணி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து பூவே கூட கோத்துக்கலாம். நான் வந்து மணி எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க நூல் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து இப்ப நூல் நீங்க நீட்டா கோத்துக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டு மீதி இருக்க நூல், எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து இங்க பாருங்க, முடிச்சு போட்டு நூல் எக்ஸ்ட்ரா நூல் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மாலை எவ்வளவு ஹைட்டு தேவை அந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஒன்னு வந்து மேல் பக்கத்துல எடுத்து எடுத்து இருக்கிறேன், இன்னொன்னு வந்து அடி பக்கத்துல இருந்து எடுத்துக்கோங்க, இன்னொன்னு வந்து இங்க அடிப்பக்கம் இருந்து இப்படி கோத்து இப்படி கீழே எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு இன்னும் குண்டா வேணும் அப்படின்னா, இப்ப வந்து இந்த மாதிரி இருக்கும், இன்னும் குண்டா வேணும் அப்படின்னா இது இன்னொரு மாடலும் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஆனா வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம், இதுக்கப்புறம் இருந்து இப்படி பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சு இது பண்ணணும், இதுக்கப்புறம் எப்படின்றத இன்னொரு வீடியோ வந்து சொல்றேன். இருங்க, இன்னொரு மாடல் சொல்றேன். இது ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து இப்ப மூணு ஊசியும் பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி நூல் வந்து தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. இந்த மணியில இருந்து இங்க பாருங்க, மணியில இருந்து தனித்தனியா பிரிச்சுட்டு மறுபடியும் இது மூணுதுலயும் ஒன்னு ஒண்ணு கோருங்க. இந்த மூணுதுலயும் ஒன்னு ஒன்னு கோத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீழ் பக்கத்துல, இன்னொன்னு வந்து இப்படி அடி பக்கத்துல, அடி பக்கம் ஒண்ணு மேல் பக்கம் ஒண்ணு, இந்த மாதிரி கோத்துக்கோங்க. மூணு ஊசிலையுமே கோத்துக்கோங்க. இப்ப இந்த மூணுதுலயும் மூணு ஊசிலையும் வந்து கோத்துருக்குற மூணுலயும் இந்த மூணு நூல் இது இருக்கிறது வந்து இந்த மணி கிட்ட எடுத்துட்டு போய் ஜாயின் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இந்த மணி கிட்ட இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இது ஒரு மாடல். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாடல் ஒத்தையா கோக்குற மாதிரி காமிச்சேன், இப்ப வந்து இது மூணு ஊசிலையும் கோக்குற மாதிரி இது ஒரு மாடல். மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு மணி கோத்துக்கணும். மணி கோத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பூ கூட கோத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு பூவும் கோத்துக்கலாம் மணி இல்லைன்னா. மணி கோத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா டிசைனா இருக்கும், அதுக்காக தான் வந்து மணி கோக்குது. நீங்க பாருங்க,
இப்ப மணி கூத்தாச்சு, மறுபடியும் என்ன செய்யுங்க, இந்த ஒரு லைன் இதுக்கு இது போதும், மறுபடியும் இந்த நூலை வந்து பிரிச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த மொத்த நூலையும் கோத்தோம், ஒரு ஒரு ஊசிக்கு இப்படி நூல் கோத்தோம், நாலு நூல் கோத்தோம் ஒரு ஒரு ஊசிக்கும். இப்ப வந்து அது கட் பண்ணி ஊசி வெளியெடுத்துட்டு இப்படி டபுளா பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொன்னதுலயும் டபுளா பிரிச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொன்னதுலயும் ஒரு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்னதுலயும் ஒரு ஒரு நூல் எடுத்து இப்படி பிரிச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரிச்சிங் இல்லையா, இந்த ஒவ்வொன்னதுலயும் ஊசி கோத்துக்கோங்க. இந்த மூணு இதுலயும் இந்த மூணுலயுமே ஊசி கோத்துக்கோங்க. இப்ப வந்து இந்த மூணு நூல்லயும் ஊசி கோத்தாச்சுங்க. இப்ப வந்து இந்த பாதி எடுத்து தனியா ஒரு பக்கம் விட்டுக்கோங்க. இப்ப வந்து மீதி பாதியிலதான் இப்ப கோக்க போறோம். இதுக்கு எப்படி கோத்தோமோ அதே மாதிரியே வந்து ஒன்னு கீழேயும் ஒன்னு மேலையும் இப்படி இந்த ரெண்டு இதுவும் இப்படி ஒட்டன மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இத மாதிரியே எல்லா ஊசிலயுமே கோக்கணும். இப்போ வந்து இந்த அடி பக்கத்துலயும் அடுத்தது நுனி பக்கத்துலயும் கோத்து இந்த மாடல் வந்து வேற, இதுக்கு முன்னாடி கோத்த மாடல் வேற. இப்ப வந்து இது ஒரு மாடலு, இருந்தாலும் இதுக்கு அடுத்த மாடல் இன்னொன்னு பாக்கலாம். இதுலயே உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு மாடலும். மறுபடியும் வந்து மூணு ஊசி ஒன்னா சேர்த்து ஒரு மணி கோத்துக்கோங்க. மணி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இதுவே கூட பூவே கூட மறுபடியும் கோத்துக்கலாம். பாருங்க இப்படி கோத்துட்டீங்கன்னா அது ஒரு பூவா அப்படியே நின்னுக்கும். இது ஒண்ணாச்சுங்களா. இப்ப வந்து இதே மாதிரி வர மாதிரி இன்னொரு மாடல் கோக்கலாம். இப்ப என்ன செய்யுங்க, இதுக்கு முன்னாடி கோத்தது வந்து இப்படி வச்சு கோத்தோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மாடல் இப்ப கோத்தோம். இப்ப கோக்க போறது வந்து இப்படி தலைக்கீழே கோத்துக்கோங்க. இது ஒரு மாடல் கோத்துக்கலாம். இது வந்து இப்ப அடிப்பக்கம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி அந்த ரெண்டு ஊசிலையும் கோத்துடலாம். இப்ப பாருங்க இது ஒரு மாடல் இப்ப கோத்தோம் இல்லைங்களா. இப்ப இன்னொரு மாடல் வந்து இது, இந்த மாடலுக்கு அடுத்து இன்னொரு மணி கோத்துக்கோங்க. மூணுதி ஒன்னா மணி கோக்கும் போதுல மூணுதி ஒன்னா சேர்த்து கோத்துக்கோங்க. பூ கோக்கும் போது மட்டும் பிரிச்சு கோத்துக்கோங்க. இப்ப நீங்க ஊசி இல்ல அப்படின்னா ஒரு ஊசி தான் இருக்குன்னா நீங்க ஒரு ஊசியிலேயே நீங்க கோக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஊசி கைட்டி கைட்டி இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு கோத்துடுங்க. கோத்துட்டு மறுபடியும் எல்லா நூலும் ஒன்னா உருட்டி நீங்க மணி கோத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா ஊசி இருக்குது அப்படின்னா ஒரே ஊசி தான் இருக்கு அப்படின்னா இந்த எல்லா நூலும் வந்து ஒரே ஊசியிலே கோத்து நீங்க கோத்துக்கலாம். ஒரு ஊசி வச்சே கோத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியா வேலை ஆகுன்றதுக்காக மூணு ஊசி இப்ப எடுத்திருக்குது உங்களுக்கு. பாருங்க இதுல மாடல் புரிஞ்சிருக்கும் பாருங்க. அப்படி இன்னொரு மாடலும் வந்து இது கோக்கலாம். அடுத்தது இதுலயே நான் உங்களுக்கு அந்த மாடல இதுலயே காமிக்கிறேன். இப்ப பாருங்க இப்ப வந்து ஒரு ஒரு பூ மட்டும் இப்ப கோத்துருக்கிறது. இந்த ஒரு பூல மணி கோத்துக்கோங்க. மணி கோத்தாலும் சரி இல்லாட்டா இந்த மாதிரி டிசைன் கூட இருக்கு பாருங்க, ரவுண்ட் ஷேப். இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறத ஒண்ணு கோத்துக்கலாம். மூணு ஊசியும் சேர்த்து ஒன்னா கோத்துக்கோங்க. இப்ப வந்து இது வந்து அடி சைடு கோத்துறீங்களா, ஒரு மணி கோத்தாச்சு. அடுத்தது வந்து இப்ப வந்து இது கீழ் சைடு கோத்துக்கோங்க. இப்படி வர மாதிரி இந்த மாதிரி இப்ப இதே மாதிரி மற்ற ரெண்டு இது கோத்துடுங்க. இப்ப வந்து நடுவுல ஒரு குட்டியோ இந்த குண்டு மணியை கூட கோத்துக்கலாம், தப்பு இல்ல. சின்னதா ஒரு மணி கோத்துருக்குற, சின்னதா ஒரு மணி கோத்துருக்க. இப்ப மறுபடியும் பெரிய மணி கோத்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் அப்படியே கோத்துக்கலாம். பாருங்க இது ஒரு மாடல் பாருங்க. இதுல வந்து இங்க இங்க ஃபர்ஸ்ட் வந்து இது கீழ் சைடு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நடு சென்டர்ல இருந்து இப்ப வந்து ஒரு பாதி மட்டும் எடுத்திருக்கிறோம். இது ஒரு மாடல் பண்ணிருக்கோம், இன்னொரு மாடல் பண்ணிருக்கிறோம், அதுக்கு அடுத்து ஒரு மாடல் இங்க பண்ணிருக்கிறோம். இங்க பாருங்க
இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாடல் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இப்ப இந்த சைடுலயும் கோத்தாச்சு, ஃபுல்லாவே கோத்துட்டேன். இதுல வந்து மாடல் வந்து மூணு நாலு மாடல் பண்ணியிருக்கேன். ஒரு மாடலு, ரெண்டு மாடலு, மூணு மாடலு, அடுத்தது இது ஒரு மாடலு, நாலு மாடலு. இந்த நாலு மாடலுமே வந்து நீங்க ஒரே பூவிலையும் கோத்துக்கலாம், ஒரே மாடலையும் கோத்துக்கலாம். ரெண்டு வேற வேற மாடல், ஒரு ஒரு பூவும் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாலையா ஒரு ஒரு மாடலா பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த இடத்துல ரோஸ் வச்சுக்கலாம், சாமந்தி வச்சுக்கலாம். இந்த மாலை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ல பூ வந்து நீங்க இது கோத்துக்கலாம். மணிக்கு பதிலா இந்த மாலை பாருங்க, அழகா இருக்கும். இது வந்து லாஸ்ட்ல முடி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.